ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகே, நம்ம சேனல் லெஜண்ட் ஹீலர். நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியில் வரக்கூடிய ஒரு சின்ன வலி தான் பார்க்க போறோம். சரி, பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம்னா என்ன, அது ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பெயின் இருக்க ஏரியா வந்து உங்களுக்கு பின்பகுதியில், அதாவது நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பார்ட்டில் கொஞ்சம் கீழே தான் வந்து இருக்கிற ஒரு பைரிஃபார்மிஸ்ன்ற மசில் தான் வந்து இது போல. அது போல மசில் தான் வந்து உங்களுக்கு டைட்னஸ் ஆகிறதுனால, அது வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த வலி இருக்கு. சரிங்களா, இப்போ அந்த பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வலியும் சைட்டிக்காவும் ஒன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா சில பேருக்கு வந்து சைட்டிக்கா ப்ராப்ளம் நினச்சிக்கிறாங்க. ஸோ பைரிஃபார்மிஸுக்கும் சைட்டிக்காக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பைரிஃபார்மிஸ்ன்றது பைரிஃபார்மிஸோட மசில் வந்து டைட்னஸ் ஆகும், அது வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிறதுனால வர்க்கிற வலி அந்த இடத்து அந்த பார்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வலி இருக்கும். சைட்டிக்கா வந்து நர்வ் கம்ப்ரஷன் ஆகிறது, பைரிஃபார்மிஸ் கீழே இருக்க நர்வ் வந்து சைட்டிக்கா நர்வ் ஒன்று இருக்கு, அது வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் லெக் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரேடியேட் ஆகும். அதாவது அந்த பின்பகுதியிலையும் கால் தொடையில் பின்னாடி கால் பாதவிற்கும் வந்து உங்களுக்கு அது ரேடியேட் ஆகும். கால் கட்டவர்கள் வந்து மருத்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ரேடியேட் ஆகும், அது வந்து சைட்டிக்கா. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பைரிஃபார்மிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சைட்டிக்கா பற்றி இன்னும் ப்ரீஃபாக வந்து ஒரு வீடியோ போடலான் இருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைரிஃபார்மிஸ் வந்து சிண்ட்ரோம்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சட்டன் இதில் வந்து சடனாக வந்து ஆகாது. இது வந்து ரிப்பீட்டட் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால, ரொம்ப லாங் சிட்டிங் உட்காரதுனால, இல்லை ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்கறதுனால வர காரணங்களால் கூட இது வரலாம். சரிங்களா, ஸோ அந்த பார்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரெஷர் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னு பொறுத்து மட்டும் தான் அது சிவியாரிட்டி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். சரி, பைரிஃபார்மிஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வரலாம், எந்தெந்த ஒர்க்கர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைலரிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வரலாம், இந்த சீட்டிங்கில் வந்து உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வரலாம், ரொம்ப நேரம் வந்து சிட்டிங் பொசிஷன்லேயே இருந்து இப்போ கண்டக்டர் இருக்காங்க, இல்லை வந்து டிக்கெட் கவுண்டரில் இருக்காங்க. இப்போ நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கோம் டிக்கெட் கவுண்டர். இது போல் நிறைய விஷயம், நிறைய இடத்துல இருக்கிற ஒரு சீட்டிங் பொசிஷனில் வந்து வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சீட்டட் பொசிஷனில் வர ப்ராப்ளம் வந்து நிறையவே இருக்குது. இது ஒன் ஆஃப் தி ப்ராப்ளமாக இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பைரிஃபார்மிஸை பற்றி நம்ம பார்க்கலாம் டீப்பாக. இது வந்து என்னென்ன எக்ஸைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோவில் போகலாம். பைரிஃபார்மிஸ் வந்து வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிப்பீட்டட் ஸ்ட்ரெயின், ஓவர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டிங் பொசிஷனில் வந்து அதிகமாக அழுத்தம் கொடுக்கறதுனால வரும். சில பேர் வந்து ரொம்ப நேரம் சாஞ்சு நிற்கிறதுனால வரும். ஒரு லெக்கில் ஸ்டாண்டிங்கில் அதிகமாக வெயிட் போடுறதுனால வரும். ஒபீஸான காரணங்களால் வரும். சரிங்களா, இதெல்லாமே ஒரு காரணமாக இருந்தாலும், சில பேர் வந்து அன்இவன் சர்ஃபீஸில் வந்து வாக்கிங் சர்ஃபீஸில் வந்து இப்போ சப்போஸ் வந்து தெரு நல்லா இருக்காது, ரோடு ஒழுங்காக இருக்காது, அதில் வந்து வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து செப்பல்ஸ் ஒழுங்காக போட மாட்டாங்க. சரிங்களா, சில பேர் வந்து அன்இவன் சர்ஃபேஸில் இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப தேஞ்ச செப்பல் போகிறதுனால கூட அந்த இடத்துல ப்ரெஷர் உண்டாகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து ஜம்ப் பண்ணும்போது வந்து, அதாவது இப்போ சின்ன பள்ளமாக இருக்கும் ஜம்ப் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி குதிப்பாங்க, இது போல் விளையாட்டு பண்ணும்போது சில விஷயம் வந்து சடனாக கேட்ச் ஆகும். அப்போ வந்து அந்த மசில் வந்து பெயின் இருக்கும். அந்த பெயினுக்கு வந்து கேர்லெஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அந்த மசில் வந்து டைட் ஆகிறது வந்து சிம்டமாக சேஞ்ச் ஆகிட்டு பெயின் ஓவர் ஃபுல்லாகவே இருக்கும். அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஹீட் தெரப்பி அண்ட் கோல்ட் தெரப்பி. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெயின் இருக்குது அப்படின்னா உடனே கோல்ட் பேக் கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கான ஸ்ட்ரெச்சஸும் ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸும் நான் சொல்லித்தரேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் பெயின் இருக்கும் அப்படின்னா, எத்தனை டேஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒன் டு ஃபைவ் வீக் இருக்குது, 1 to 5 days இருக்குது, 1 week உள்ளே இருக்குதுன்னா அப்படின்னா ஐஸ் கேப் ஐஸ் பேக் கொடுத்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள். இல்லை 10 days மேலே இருக்குது, இல்லை 1 week மேலே இருக்குது அப்படின்னா ஹாட் பேக் கொடுத்து நான் சொல்கிற ரிலாக்ஸ் பொசிஷனில் படுங்க. ஸ்ட்ரெச்சஸ் டெய்லி பண்ணணும். சரிங்களா, 30 seconds எல்லாம் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். சரிங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறச்ச நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்கள் பாடி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு டைம் தனியாக ஒதுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து இந்த எக்ஸசைஸ் இப்போ பண்ணிடலாம், இந்த எக்ஸசைஸ் வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு பண்ணாமல் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். எக்ஸசைஸ் வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு டைம் ஒதுக்கி வைக்கோங்க, மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் எந்த டைம் வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் அந்த டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு 10 minutes எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா 10 minutes வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அதில் இன்வால்வ் ஆகுங்க. அப்போ தான் வந்து அந்த பெயின் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ பெயின் அதிகமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் டைமில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பீங்க, திருப்பியும் அதே பொசிஷனை போய் திருப்பி உட்காந்து வேலை பார்ப்பீங்க, அதுமாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் டேப்பிங் டெக்னிக் நிறைய விஷயம் இருக்கு, ஆனா வீட்டில இருந்து சரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். இதெல்லாமே நீங்க பண்ணினாலே இந்த பைரிஃபார்மிஸ் அப்படின்னு ஒரு பெயின் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆக்சுவலா சரியாயிடும். சரிங்களா, சரி எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, எக்ஸசைஸ் பார்க்கலாமா, பைரிஃபார்மிஸ்க்கான எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா படுத்துக்கோங்க.
நீங்க எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க பாடி வந்து ரிலாக்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லெக் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, லெக் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல பெயின் இருக்குன்னா சிட்டிங் பொசிஷன்ல வந்து லெக் வந்து அவுட்வேர்டா வச்சீங்கன்னா கண்டிப்பா பெயின் உங்களுக்கு அதிகமாகும், சரிங்களா? சோ உட்காந்து இன்னர் சைடா பண்ணணும். சோ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம், நான் அதை டீப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து லெக் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச், சரிங்களா? இப்போ லெஃப்ட் சைடு பெயின் இருக்கு, ரைட் சைடு பெயின் இருக்குன்னு பார்த்தா கூட ரெண்டு லெக்குமே நீங்க பண்றது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெக்கை வந்து பெண்ட் பண்ணி இந்த லெக் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண இங்க உங்களுக்கு சுவிட்ச் ஆகுது தெரியும், ஓகே ரிலாக்ஸ். அதே போல இந்த லெக், ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து இது எல்லாமே ஸ்ட்ரெச்சிங், சரிங்களா? கால் கால் போட்டு தென் இந்த ஹேண்ட் வச்சு இப்படி பண்ணணும், அவ்வளவுதான். இப்படி பண்றச்ச இங்க இருக்க மசில்ஸ் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும், சரிங்களா? பைரிஃபார்மிஸ் ஓட மசில் ஆக்சன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். இந்த கால்போ நீங்க பண்ணலாம், பட் பெயின் இருக்கு லிஃப்ட் பண்ணா போதும், சரிங்களா? ஓகே பிளஸ் இதுவும் வந்து நீங்க இப்படியே பண்ணலாம். இது ரெண்டாவது, இது வந்து மூணாவது குளூட்டியோட சேர்ந்து பண்றது. ஏன்னா பைரிஃபார்மி சுத்தி இருக்க மசில்ஸ் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக பண்றது, சரிங்களா? இப்படி ரெண்டு காலம் சேர்த்து பண்றது, சரிங்களா? இது வந்து 10 செகண்ட்ஸ் டு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், பாடி ரிலாக்ஸ் வச்சு பண்ணுங்க, சரிங்களா? மூணு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கனா இப்ப நாலாவது நல்லா லெக் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, சரிங்களா? காலை பெயின் பண்ணுங்க, நல்லா வைடா பெயின் பண்ணிட்டு, சரிங்களா? இப்படி இருக்கலாம், நல்லா வெயிட்டா பின் பண்ணிட்டு லெக் ஃபுல்லா வந்து இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சீங்கன்னா லேட்டர்ல இருக்க மசில்ஸ் வந்து சைடுல இருக்க மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், உங்களுக்கு நீ பெயினும் இருக்காது இதனால, சரிங்களா? ஸோ பைரிஃபார்மிஸ் மசில் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நார்மலா நீங்க பண்ணணும், பிளஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம், சரிங்களா? ஸ்ட்ரென்தனிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா வச்சுட்டு வந்து இப்படி ஒரு கால் மட்டும் இப்படி தூக்கும், அதுவும் எப்படின்னா இன்னர் சைடா. இப்ப இந்த லெக் இருக்கு பாத்தீங்களா, இந்த லெக்குக்கு இது சேர்த்த மாதிரி தூக்கி நிறுத்தணும், 1 2 3 4 5, சரிங்களா? பண்ணுங்க 1 2 3 4 5 1 2 3 4 5, இது வந்து ஸ்ட்ரென்தனிங், சரிங்களா? அதே போல இந்த லெக்கும் நீங்க பண்ணலாம், 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5, இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெந்தனிங். செகண்ட் ஒன் வந்து லெக் வந்து கொஞ்சம் லாங்கா வைங்க, இந்த இடத்துல வந்து பில்ல வச்சு பிரஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டவல் இல்ல வந்து ரோல் அப்படி வச்சுன்னா இந்த இடத்த வந்து பிரஸ் பண்ணிட்டு தூக்கும், 1 2 3 4 5, கிட்ட இருக்க கூடாது, கொஞ்சம் லென்தா வச்சு, சரிங்களா? 1 2 3 4 5, 3 டைம்ஸ் வந்து வெறும் லெக் மட்டும் லிஃப்ட் பண்ணணும். 3 டைம்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா ஹானஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ணி தூக்கணும், 1 2 3 4 5, ஓகே கண்ட்ராக்ட் பண்ணுங்க, தூங்குங்க, 1 2 3 4 5, இன்னும் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்க, கண்ட்ராக்ட் பண்ணுங்க, தூக்குங்க, 1 2 3 4 5, ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்ட்ரென்தனிங்கும்
மற்ற நாலு ஸ்ட்ரெச்சிங்கும் வந்து நீங்க தாராளமா பண்ணலாம் சரிங்களா. இதுதான் வந்து பைரிஃபார்மிஸ்க்கு உண்டான ஆக்சுவலா எக்ஸசைஸ் பண்றது. இதான் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்ணினாலே இந்த லெக் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், மசில்ஸோட ஆக்சன்ஸ் வந்து ரிலாக்ஸா இருக்கும், உங்களுக்கு பெயின் வந்து ஃப்ரீயா இருக்கும் சரிங்களா. ஸோ இது மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக போதும். இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இந்த பெயின் இருந்து தான் ஒரு ஸ்டார்டிங் 1 to 2 days வந்து ஹெவினஸ்ஸாக இருக்கும், ஏன்னா மசில் ஸ்ட்ரென்த்னிங்களா இருந்தாலும் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஸோ இது பண்ணி பெயின் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த பெயின் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ஜென்ரல் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா எக்ஸசைஸுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். அதே போல வந்து உங்களுக்கு தேவையான பேக் பெயின், நெக் பெயின், நீ பெயின், இதனால பாடி பெயின் இருக்கு இல்லை அப்பர் பேக் பெயின் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து நம்ம சேனல் இருக்கு. நம்ம சேனலை வந்து பிடிச்சதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க சரிங்களா. மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது பெயின் இருக்கலாமா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நல்லது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஃபாலோ பண்ண சொல்லுங்க சரிங்களா. உங்களுக்கு தேவையான டவுட் இருக்கு இல்லை ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கேன். சில பேருக்கு ஆன்சர் கொடுக்காத காரணம் அப்படின்னா அவங்களோட ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சரிங்களா. அந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஃபுல் டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஓவரலா டயக்னோஸ் அப்படின்னு பண்றதை விட ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் சில ப்ராப்ளமும் சரியாகும். எல்லா ப்ராப்ளமே வந்து எல்லா இடத்துலையும் சரியாகாது சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான் கொடுக்குற எல்லா விஷயமே வந்து சிம்பிளாக பேசிக்காக வீட்டிலிருந்து பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இதெல்லாமே நான் கொடுக்குறேன் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.